ஷார்ப்பான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஏபிஎஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. ஸோ வண்டியோட ஹைவே பர்ஃபார்மன்ஸ், சிட்டி ப்ளஸ் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வண்டியோட இனிஷியல் பிக்கப் நல்லா ஸ்விஃப்டாக இருக்குது, ஒரு நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். மிட் ரேஞ்ச் வந்து நீங்கள் 65 to 75 ரேஞ்சில் ரைட் பண்ணும்போது வண்டி ஸ்டேபிளாக இருக்குது, அந்த ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஆனால் பெரிய அட்வான்டேஜ்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி தான். நம்ம 100+ இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கோம், வண்டி வந்து ஸ்டேபிளாக ரைட் ஆகுது இந்த ஹைவேஸில். உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட்டும் இருக்குது, இருந்தாலும் வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வண்டியோட வெயிட் தான். ஒரு நல்ல சாலிடான ஒரு பெரிய சஸ்பென்ஷன் சிறப்பு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ டாப் எவ்வளோ போகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ 111, 112 அந்த ரேஞ்சில் வந்து டாப் ஸ்பீட் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்க பைக்குக்கு இது ஒரு நல்ல டாப் ஸ்பீடு தான். அண்ட் வண்டியோட வெயிட் வந்து ஹைவேஸ்க்கு பயங்கரமாக யூஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் சிட்டியில் ரைட் பண்ணும் போதும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக டிராஃபிக் ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ணலாம். ஏன்னா இந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 1-2 weeks நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூவே போஸ்ட் பண்ணுறேன். கியர் ஷிஃப்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாம். ஒரு 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கியர் ஷிஃப்டிங் வந்து ஹார்டர் சைடில் தான் இருக்குது. கிளட்சும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்துருக்கலாம். வண்டியோட சஸ்பென்ஷன் சிறப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்டர் சைடில் தான் இருக்குது, ஒரு ஸ்மூத்தான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். நீங்கள் மோசமான ரோட் கண்டிஷன்ஸில் ஓட்டினாலும் சரி, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்கினாலும் சரி, இந்த சஸ்பென்ஷன் அண்ட் சீட் செட்டப் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வைப்ரேஷன் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் 4500 to 5500 அந்த ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகலை. ஹேண்டில் பார்ஸ் அண்ட் ஃபுட் பேக்ஸில் வந்து ஃபீல் ஆகுது, ஆனால் ரொம்ப எக்ஸஸிவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஐடியலாக க்ரூஸ் பண்ணும் அப்படின்னா 65 to 75 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ 5000 to 6000 ஆர்பிஎம் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், என்ஜினும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஒன்ஸ் நான் 95 வந்து புஷ் பண்ணதுக்கப்புறம் என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிற ஃபீல் வந்து க்ளீனாக எனக்கு தெரியுது. ஸோ அந்த ஐடியல் ஸ்பீட்ஸில் தான் வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும். கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து 66 kmph கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 55 to 60 ரியல் வேர்ல்டில் கிடைச்சாலும் அது ஒரு நல்ல மைலேஜ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. அண்ட் பிரேக்கிங் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் வண்டி வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் வருது. ஸோ ஹார்ஷ் பிரேக்கிங் கண்டிஷன்ஸ், சடன் பிரேக்கிங் கண்டிஷன்ஸில் ஃப்ரண்ட் அதிகமாக அப்ளை பண்ணுங்கள், ஒரு நல்ல ரெஸ்பான்சிவான பிரேக்கிங் இருக்கும். ஒரு நல்ல ஷார்ப்பான பிரேக்கிங்னே சொல்லலாம். அண்ட் ரைடிங் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் ஸ்டான்ஸ் தான், நல்லா அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டலாம். அண்ட் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வண்டியோட டயர் செட்டப் வந்து சஃபிஷியண்ட்டான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் ஒரு 90 section கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு 120 section கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் அண்ட் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸில் அந்த டயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த ரியர்வியூ மிரர்ஸ் வந்து ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க, ஆனால் பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்றது கொஞ்சம் விசிபிலிட்டி அப்படின்றது பிரச்சனை இருக்குது. நீங்கள் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு டோரிங்லாம் போகும்போது ரியர்வியூ விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் வேறு செட்டப் இல்லை கொஞ்சம் ஒய்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இந்த வண்டியில் ஹீட்டிங் அப்படின்னு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, ஒரு ஏர் கூல்டு என்ஜின் தான். நான் இப்போ வந்து இவ்வளோ நேரமாக ஹையாக ரெவ் பண்ணி தான் இந்த வண்டியை ரைட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பெரிய லெவல் ஹீட்டிங் அப்படின்ற எதுவும் ஃபீல் ஆகலை.
இந்த சீட்ஸ் வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்குன்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் லாங்லாம் போகும்போது பின்னாடி பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தால் பிரச்சனை தான். ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அக்கேஷ்னல் டோரிங்கை இந்த எக்ஸ்ட்ரீம் 125R மூலமா பண்ண முடியும். நீங்கள் ஒரு 150, 200 இல்லை ஈவன் 300 கிலோமீட்டர்ஸ் கூட, ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் கேப்பில் நீங்கள் வந்து தாராளமாக ரைட் பண்ணலாம்.